Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Hi Indiaglitz Ultra நேயர்களே, welcome to Bigg Boss. அதெல்லாம் வேணாங்க, ஒரு விஷயம் அவட்ட கேட்கணும் சார். வடிவா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? வடிவா இருக்க, சத்தியமா நல்ல வடிவா இருக்க. லெஃப்ட் ரைட்டு கன்னத்தை பிடிச்சிக்கலாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, கன்னத்து கல் இருந்தால யாராவது இருக்காங்களா பார்த்துக்கிட்டு சொல்றாரு. ஆமா சார், இந்த கள்ளத்தனை பார்வை வந்துட்டினாலே அடுத்தது காதல் தான். ஏற்கனவே கொஞ்சம் க்ரஷ் இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டாங்க. ஆமா கண்டிப்பா. அதான் சார், இன்னைக்கு ரெண்டு பேருடைய க்ளோஸ் அப் மௌத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனனி ஒரு அழகா, அதே சமயத்தில் ரொம்ப பிரகாசமாக. ஜனனிக்கு சும்மாவே ராமை வந்து பிடிக்கும், அதை வெளியில் காட்டிடுறது. ஆனால் இந்த வாட்டி ராமுக்கும் லைட்டாக பிடிச்சிருக்கிறத வெளியே காட்டிட்டார்ல. ஆமாம், அதான் உண்மை. கன்னத்தை கிள்ட்டார் சார். ஆமாம், அதாவது யாரையும் கன்னத்துக்கு பக்கு, அதாவது ரஷிதா போலவே இதுவும் அமுதவாணன் சேஃப்டியாக அன்னைன்னு தான் சொல்லிச்சு. ஆமாம், ஆனால் அமுதவாணன் கூட ஒரு நாள் கன்னத்துக்கு இருந்தது கிடையாது. ஆனால் இவர் துணிச்சல, அது ஒரு கிள்ளல்ல, ஒரு செல்ல கிள்ளல் பேர் அப்படின்னா கோபத்தில் கிள்ளுறது அப்படின்னா ஆஹா அது மாதிரி. அது எப்படி சார்? ஏன்னா வந்து அந்த ஹவுஸில் ஹைட்டாக இருக்கிறது இவர் தான், ரொம்ப குள்ளையாக இருக்கிறது ஜனனி தான். ஆற போங்க, ஆரே கால் வாட்டி உயரம் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஜெயா பாதிரி பின்னால ஜெயா பச்சன். ஜெயா பாதிரி 4 அடி, ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆகி இப்போ அபிஷேக் பச்சன் பெரிய நடிகர், மருமகா ஐஸ்வர்யா ராய். உயரத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. இருங்க சார், கண்ணத்தை தான் சார் கிள்ளா. நீங்க என்ன சார் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க? இல்ல, நீங்க ராம் வந்து 6 அடி, ஜனனி குள்ளம், அதுக்கு மனசு ஒத்து போச்சு. நீங்க பாருங்க, அடுத்த காலகட்டத்தில் நிச்சயமா அந்த காதல் ஜோடியை டெவலப் பண்ணுவாங்க, அது இயல்பா டெவலப் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் பிடிவாதமா இருந்தாரு ராம், யார்கிட்டையும் பிடி கொடுக்காம அப்படியே போயிட்டு. மகேஸ்வரியில அவளோட பேசினாங்க, அப்பயும் பேசல, விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமா, ஆனா இன்னைக்கு எனக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா, எப்போ ஒருத்தையும் ஒரு பொண்ணுகிட்ட பார்க்கும்போது யாரோ பின்னாடி தெரியும், அதுதான் கள்ளத்தனம். முடிஞ்சிருக்க இப்போ ஒரு சகோதரி நட்புன்னு வச்சுங்க, ஈஸியாக பேசிக்கலாம், யாரும் சந்தேகப்படாது. இவரே தனக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு பக்கத்தில் பார்க்குறாருல, அப்போ அது உருவாயிட்டு. அதான் சார், இனிமே அந்த 60 இந்த 40 நாள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். அதே மாதிரி அதுக்கு முந்தின கட்டம் அமுதவாணன் போய் பேசுது. ஆமாம், இந்த ஜன்னி சொல்லிச்சு, நீங்கள் போய் அதை கழுவி வைங்க, பாத்திரத்தை கழுவி வைங்க. மாட்டேன், உங்கள் டாஸ்க் அது நீங்கள் செய்யணும். மாட்டேன், என்னை அவங்க வெளியே தூக்கி போட்டாங்க. இந்த பாரு, என் விஷயத்துல நீ தலையிடாத, ஓம் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், எல்லாம் தனித்தனியா விளையாடுவோன்னு அமுதவானை ஜனனியை விட்டு இருந்த நட்பையும் சகோதரத்தனையும் கட் பண்ணிட்டாரு. அந்த ஃபோர்ஸ்ல அடுத்த சீன் இது வருது. கரெக்ட், கண்டிப்பா. அப்போ ஒருத்தர் விரட்டி விடுறாரு, இன்னொரு இயக்கத்துக்காக அங்க வருது, இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு ராம். அதனால இது சஸ்டெயின் ஆகும் கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்டார்டிங்கே அமுதவானன் பாத்திரம் ஒழுங்கா கழுவுறதுன்னு சொல்லிட்டு மைனா கிட்ட ஒரு சண்டை நடந்தது பாத்தீங்களா? ஆமா, அது யார் சகுனின்னா ஏடிக்கே. ஏடிக்கே வந்து தான் சொல்லிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு வந்தீங்கன்னா மைனா தான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு மைனாண்ட போய் கேட்குறாரு மணிகண்டன் கேப்டன் முறையில் இவர் வச்சுக்கிட்டு. ஏமா, நான் வந்து கழுவுனேன், அது நைட்டு கழுவுனேன், அடிக்கடி கழுவுனேன்னு ஒன்னே அப்படியே மைனா நெளிஞ்சிட்டு, சாரி தப்பு, நான் பார்க்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வாங்கிட்டு. சில பஞ்சாயத்து பண்ணுறாரு கேப்டன் மணிகண்டன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அவர் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது யாரு மேலே, அதாவது அமுதவானன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அமுதவானன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, பிக் பாஸ் நான் கழுவுறேன் பாருங்க சொல்கிறேன். சாட்சி நீங்கள் தான், சாட்சி நீங்கள் தான் சொல்கிறாரு. பிக் பாஸ் உடனே இந்த பாரு நான் காட்டுறேன்னு அடுத்த சாட்டு, நந்தினி அப்படியே அந்த சேரில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஓ, சும்மா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரைட்டு, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், பார்வையாளர்களுக்கு எப்படி எப்படி விளையாடுறாங்க, பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்க்கிறது, அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்க. இந்த பாரு அவன் விளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அப்போ ஓட்டு குறையுமில்ல. அந்த யுக்தி நல்ல யுக்தி. எனக்கு இவ்வளோ நாள் வரை ராம் ஏன் வெளியில் போகல வெளியில் போகலன்னு கேட்டுட்டு இருந்தேன் சார். இனிமேல் ராம் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆமாம், ஏன்னா சான்ஸே இல்லை. என்ன காரணம்? ஏன்னா ஜனனி இப்போ வந்து பேசியிருக்காங்கல்ல சார், அதை வச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, தோற்ற பொருத்தம்னு கேள்வி சமூக வலைத்தில் போடும்போது டாப்பில் இருக்கிற ராம் தான் 70 மார்க் எடுத்துட்டார். தோற்ற பொருத்தம் யாருக்கு? பாருங்க, ஓடுறது கூட அப்படிதான் ஓடுறாரு. ஐயோ சம சார், ஒரு நாள் முதல் ஒன்று குரலும் அப்படி இதே மாற்றி மாற்றி பேசுறாரு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கமல் சார் இருந்தது ஏன் சாப்பாடு வரல சாப்பாடுலன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு வழியாக சாப்பாடு வந்துருச்சு, அது பயங்கரமாக சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விஷயம் என்ன தெரியுமா, இந்த
இந்த இலை டொப்புன்னு விழும் கல்யாணம் கிட்ட இருந்து குப்பத்துடி இலை ஓடு விழுவாங்கள ஜனனியோ டைலாக் சொன்னாங்க சார். அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சாப்பாடு அனுப்பிச்சாங்க, அதுக்கே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. செம்மையாக இருந்தது அது. எடிக்கு சும்மா சொல்லுறேன், சாப்பிட்றத பார்த்து ஆ நல்லா சாப்பிட்றேன் அவன் திருப்தியாக இருக்கணும், எடி பேசாமல் இருக்கணும். அவள் ரெண்டு பாயசத்தை எடுத்துட்டானோடனே ஆஹா கோவம் வந்துருச்சு, உடனே கோவந்து போய் வந்து சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன். கடைசி எப்படி சார் இப்போ உங்கள் சாப்பிட்ற தட்டில் நான் சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காது? அது ஏடிக்கே ஒரு சீப்பாக சில நேரத்தில் நடந்துக்கிறது, ஏடிக்கே போட்டு விடுறது இந்த மாதிரி அவரு. ஆனால் நித்யானந்த எந்த காலத்துல ரேப் பண்ணாரு, அவரு அழகா பஜனை பாடுவாரு, இப்படியே கை காமிச்சு எங்க எப்பவாவது அந்த நித்யானந்த நடிக்கிற எடிக்கை இப்படி பண்ணிருக்காரு, கிழவ மாதிரி அவ்வையார் பண்ணா கம்பு கீழே விழுந்துரும், அதனால ஒரு கை மட்டும் முடிச்சிட்டு எங்க அப்படி எப்ப பார்த்தாலும் கம்பு பிடிக்க மாட்டாரு நித்யானந்தா. அவர் வச்சிருக்க செங்கோல், நான் நித்யானந்தோட பேட்டி எடுத்திருக்கேன், மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கேன். ரஞ்சிதா விஷயத்துல நேரடியாவே நித்யானந்தா கேட்டேன், அப்ப நித்யானந்தா தான் பரிசு, ரஞ்சிதா தான் எனக்கு பரிசு வச்சு. அதனால நித்யானந்தா வந்து என்னென்ன செய்வாருங்கிற அசைவுல நான் பக்கிருந்து பார்த்தேன். பிரஸ்திரி போடுறதுக்கு காரணத்துல அந்த தோற்ற பொருத்ததுல ஆயுதமும் வேஸ்ட் சிம்புவுக்கு ஒரு பெரிய டேலண்ட் தெரியுமா, சொந்த குரல பாடுவாரு, டான்ஸ் சூப்பரா அசுத்துவாரு. இது என்ன பண்ணுச்சு, நம்ம ஆயிஷா எந்த இடத்துலையாவது இப்போ இல்லை சிம்பு மாதிரி பேசியிருக்கா, ஒன்றும் கிடையாது, சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் எல்லாம் ஃபுல்லாக ஏடிகே இண்டிவிஜுவல், ஆமாம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு மணி ஏடிகே விக்ரமன் மூணு பேரும் உட்காந்து ஒவ்வொருத்தர் பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணா நீங்கள் நினைக்கிறீங்க? பெஸ்ட்டாக பண்ணது எனக்கு தனலட்சுமி தாங்க. ஏன்னா அந்த பணம் காணல் போட பணம் கூச்சல் போட்டு இயற்கையாகவே தனலட்சுமி நினைச்சு ஒன்று அழுது. அவங்க அம்மாக்கு வந்து அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அதை நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பொண்ணுக்கு இருக்கிற கீழே படுத்து உள்ள போது இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தனலட்சுமி தான். ஏன்னா சிரிக்க வைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வந்து அழ வைக்கிறது. நீங்க அழுத கூட எனக்கு அழ வராது, நீங்க அழுகிற சமயத்தில் சிரிப்பு வந்துடும். தனலட்சுமி பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து வெளியே போனா சினிமா வாய்ப்பு இல்லை டிவி வாய்ப்பு கிடைக்கிறது தனலட்சுமிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி அமுதவாணன் அவரும் செம்ம கெட்ட பொண்ணு போட்டு பண்ணார், அது எப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலே இந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, டோட்டலாக அந்த மிமிக்ரி பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் சரி, அமுதவாணன் தான் பிகினிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக எம்ஆர்ஆர் வாய்ஸ். டே வியாழக்கிழமை வரைக்கும் வயன்ஸாக இருக்கீங்க, சனிக்கிழமை சைலன்ஸாக இருக்கீங்க, என்ன பாருங்க சம சம வயலண்ட் சைலன்ஸ். அந்த ரத்த கண்ணீர் ஏடா நான் உள்ள வந்தா சாப்பிட மாட்டிக்கடா, வாந்தி வந்துருடா, வெளியே கொண்டு கொடுக்கடா, அடே போகாதே போனா அமுதவாணன் ஆனால் 24 மணி நேரமும் அந்த கேரக்டராக வாழ்ந்தது கண்டிப்பாக அது எந்த சந்தேகமே இல்லை. ஆமாம் இவர் பண்ணார்ல சிவாஜி எடுத்து பண்ணார்ல அசீம், அது எப்படி இருந்தது? இல்லை சிவாஜி நல்லா இருந்தது. அதாவது சிரிச்சு சிவாஜினையும் பார்த்தீங்கன்னா போன்னு சிரிப்பாரு, அடுத்த நிமிஷம் அப்படியே அழுதுருவாரு. பல படங்கள் அவருக்கு அவருக்கு மட்டும்தான் வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு அப்படியே அழுதுருவாரு, இல்ல அழுதுகிட்டே சிரிப்பாரு. அத உண்மையில அசீம் நல்லா பண்ணி இல்ல, அதுவும் நடுவாரு அப்படின்னு பேச நல்லா. ஏடிக்கே ரச்சிதாவும் பயங்கரமா தோத்துனாங்க, நித்யானந்த வேஷம் போட்டுட்டு. அவர் நித்யானந்தாவும் தோத்துனாரா இல்ல ஏடிக்கையோ தோத்துனாரா? அதாவது துரத்துனது நான் பண்ணது தப்புமா என்ன மன்னிச்சிருன்னு துரத்து, அதுக்கு இப்படியா துரத்துவாங்க? ஆனா ரஷிதா ஐயோ இவன் தொல்ல தாழ முடியல போப்பான்னு வருத்துச்சு. ஆனா ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன், நித்யானந்தா நடிகைகளை துரத்துனது இல்லை, நடிகளை தேடி போனது இல்லை. நான் என்னுடைய பேட்டியிலேயே ரஞ்சிதா சொல்லிச்சு, நான் தான் அவரை குருவாகவும் மென்டராகவும் வழிகாட்டியாகவும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிச்சு. அதுமாதிரி சமீபத்தில் கூட இப்போ கௌசல்யான்னு ஒரு நடிகை போய் பார்த்துருந்துச்சு, அவருடைய அருளால் நான் போய் பார்த்து வந்தேன்னு சொல்லிச்சு. ஆனால் நித்யானந்தா எந்த பெண்களையோ நடிகைகளையோ துரத்துனதா ஆதாரம் இல்லை, போட்டிருந்தா அப்போ இப்படி உள்ள போட்டிருப்பாங்க. ரஞ்சிதாவுடைய கான்ஸ்டன்ட் வெர்டிக்ட் சாட்சியிலாக தான் அவர் தப்புனார். ரைட்டு, அது அது ஒரு பக்கம், அது ஒரு ஐஸ்லாண்டு, அதை நம்ம வந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கு தெரியாது. இதில் இந்த பிக் பாஸோட ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டாக் ரொம்ப போயிட்டு இருக்கிறது ராமும் ஜனனியும், இது இன்னும் தொடருமா இல்லை ஷோக்காக அவங்க ட்ராமா பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அது அந்த ட்ராமா பண்ணால் தெரிஞ்சிடும், ட்ராமா பண்ணால் நேரடியெல்லாம் பேசிட்டே இருப்பார்,
இப்படி ஏன் பயந்து பாக்குறாரு? கேமரா தன்னை பாக்குதுங்கிற ஒரு ஃபியர் இருக்குல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனனிக்கும் கல்யாணம் ஆகல, ராமுக்கும் கல்யாணம் ஆகல. ஸோ எந்த, அதாவது இவரும் பேச்சுலர், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல, ஆனால் லவ் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல, தப்பே இல்லையே. தப்பு இல்லை, யாரும் தப்பு சொல்ல இல்ல, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோம். இல்ல, அதுல வந்து சிக்கல் வராது. இப்ப ராபர்ட்டுக்கும் ரச்சிதாவுக்கும் சிக்கல் வந்துன்னா, ரச்சிதா டைவர்ஸி, அதுவும் அவரும் டைவர்ஸ் ஆனவர், பொண்ணு வயது வந்த பொண்ணு இருக்காருங்கிறனால ரெண்டு பேரும் சேரதுக்கான வாய்ப்பு எல்லாம் போச்சு. ஆனா இதுக்கான சேர்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அடித்தளம் இருக்கு. அதனாலதான் ஜனனி வெர்சஸ் ராம் சொன்னேன். ஏன்னா அந்த கிட்டத்தட்ட எனக்கு இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அமிதாப் பச்சன், ஜெயபாதிரி, ராம், ஜனனி, ரைட்டு. அதே மாதிரி டக்குன்னு வாமா மின்னல்ன்ற மாதிரி ஒரு டீம் வந்துட்டு போச்சு ஹவுஸ்குள்ள, அதை பார்த்தீங்க? ஆடா போவாங்க. அது வெளியில் ப்ரொமோ பண்ணி என்னமோ பெரிய அஞ்சலி வந்து உள்ளே வந்து கலக்க போகுதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கவர்ச்சி காட்டுச்சு. அதை கூட சரியாக பார்க்கல நான், அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அது ஏதோ ஒரு ப்ரொமோக்காக வந்திருக்காங்க. என்ன தெரியுமா, யாராவது ஒரு நடிகை உள்ளே கொண்டுருன்னு ஆசைப்பட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து போயிடுச்சு. ஒரே ஒரு ப்ரொமோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ பிக் பாஸுக்கு ஒரு பெரிய லாபம், அவங்களுக்கும் நாம பிக் பாஸ்ல போனோம் இன்னொரு திருப்தி, ப்ரொமோ கிடைச்ச திருப்தி, அவ்வளோதான். அதில் நமக்கு என்ன திருப்தி இருக்கு? நமக்கு ஒரு அதில் ஒரு சின்ன விளையாட்டு ஆரம்பிச்சது, அந்த விளையாட்டை கூட போதும்ட்டாங்க. அது என்ன விளையாட்டுன்னு தெரியல. பெட்ல பிடிக்கிறாங்களான்னு ஏங்க? அப்படின்னா நீங்க அஞ்சலி எல்லாம் பிடிக்கணும், அப்பா அசிம் எல்லாருமே போட்டி போட்டு பிடிச்சிப்பாங்க. அஞ்சலி சாஞ்சின்னு வச்சுங்க, பிடிக்கிற சான்ஸ் இருக்கு. அதுவும் என்னத்த போங்க, அது ஒரு ஜஸ்ட்டு, அதாவது கால் சீட்டே 2 hours கால் சீட் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு அஞ்சலி, இந்த ராஜபாண்டி, ராஜ்மோகன் எக்ஸெட்ரா, அஞ்சலியோட என்ட்ரியே திருப்தி இல்லை. சும்மா ஏதோ நாக்கில் தேனை தடவுன மாதிரி இருந்துச்சு. தேனை குடித்தாங்க நல்லா இருக்கும், நக்குன்னு அப்படி இருக்கும். இல்லை, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க வெளியில் வளையறதுலாம், அஞ்சலி என்ட்ரி, அஞ்சலி என்ட்ரி, அஞ்சலி என்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் தெரிஞ்சது, இது அஞ்சலி படம் ஒன்று வெப்பு ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதுக்கான ப்ரமோவாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இதே அனுபவம் நமக்கு இருக்கு. பிக் பாஸில் ஏற்கனவே ஒரு படத்துக்கு உள்ளே வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஒரு ரிவ்யூ. 60 அதனால் டோட்டலாக 2 months கம்ப்ளீட்டாக இருக்குது சார். இந்த 2 months கம்ப்ளீட் ஆனதில் உங்ககிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். டாப் 3 பேர் செம்ம ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ்னால் யாரை சொல்லுவீங்க? நான் அது ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லுங்க. 1 அசீம், ஓகே. 2 விக்ரமன், 3 தனலட்சுமி. இந்த 3 பேர் தான். ஆமாம். அப்போ அடுத்த 4th வந்து ரஷிதா சேர்த்துக்கலாம். ஷிவின் அதெல்லாம் லிஸ்ட்ல இல்லைங்க சார். அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி வெளியில் வரவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே சார். அதாவது இன்னைக்கு கூட பாருங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அது சரியாக கிரகிக்காம அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிச்சு. அதனால வெயிட்டிங் லிஸ்ட் தான் போட்டாங்க. அப்போ ஆயிஷா, நான் அது லிஸ்ட்லேயே சேர்த்துக்கிறேங்க. அது அதாவது ஏடிக்கையும் ஆயிஷாவும் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவங்க அனைமே பேக்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்துட்டு போகிறாங்க அவங்க. அவ்வளோ தான், பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஒரு ரிவ்யூ. 60 இந்த கம்ப்ளீட் ஆன வரையும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வாதம் எப்படி இருந்ததுன்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் எல்லாரும் சைலண்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கமல் சார் வருவார், அது எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இது நான் உங்கள் விஜய்வா. அஞ்சலி என்ட்ரி டோட்டலி வேஸ்ட்டு. நாளை சந்திப்போம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number 1 travel brand. மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த ஜென்மத்தில் ஆகாது. 2K கிடைச்ச பாரு, பொண்ணா இருந்தா போதும், தூக்கிட்டு போயிடறானுங்க. ஆனா நீங்க Thank you.